உங்களுக்கும் பிம்பிள்ஸ் இல்லாம டார்க் ஸ்பாட்ஸ் இல்லாம நீட்டா கிளியரான ஒரு ஸ்கின் வேணுமா, சோ ஒரு பளிச்சுன்னு உங்களுக்கு ஒரு ஸ்கின் வேணுமா, இந்த மாதிரி பவுடர் நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. சோ உங்கனால ப்ரிப்பேர் பண்ண முடியலனா நாங்க சேல் பண்றோம். சோ உங்களுக்கு வேணும்னா கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லாருமே கேட்பாங்க நீ எப்படி ஒரு ஸ்கின்ன மெயின்டைன் பண்ற, எப்படி ஒரு ஸ்கின் பளிச்சுன்னு இருக்கு, சோ எந்த டார்க் ஸ்பாட்ஸ் பிம்பிள்ஸ் இல்லாம எப்படி கிளியர் ஸ்கின்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் இதுவரைக்கும் எந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணது கிடையாது. நான் யூஸ் பண்ற ரெண்டே ரெண்டு மேக்கப் ப்ராடக்ட்ஸ், ஒன்னு லிப்ஸ்டிக், இன்னொன்னு ஐலைனர். இது மட்டும்தான் என் பேக்ல இருக்கும். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சரி, வீடியோ பண்ணும்போதும் சரி, இந்த ரெண்டு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் தவிர்த்து என் ஃபேஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நான் எந்த ஆர்டிஃபிஷியல் க்ரீமும் மேக்கப்பும் நான் போட்டது கிடையாது. நான் யூஸ் பண்ற ஒரே ப்ராடக்ட் என் ஸ்கின் வந்து கிளியரா இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா நான் யூஸ் பண்ற ஹெர்பல் பாத் பவுடர் தான். இது வந்து நான் எங்கேயும் கடையில வாங்குறது கிடையாது, ஸோ வீட்லயே ப்ரிப்பேர் பண்றது தான். இது வந்து என் மாமியார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, வீட்லயே ப்ரிப்பேர் பண்ற குளியல் பவுடர் தான் இது. நான் சோப் யூஸ் பண்றதை ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஹெர்பல் பாத் பவுடர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என் ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆச்சு, ஸ்கின் க்ளோ கொடுத்துச்சு. அது போக எனக்கு ஒரு 6 மந்த்ஸா என் ஃபேஸ்ல எந்த ஒரு பிம்பிள்ஸும் வரல, டார்க் ஸ்பாட்ஸும் வரல, அப்படியே ஸ்கின் வந்து நீட்டா மெயின்டைன் ஆயிட்டே இருந்தது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் பிம்பிள்ஸ் இல்லாம டார்க் ஸ்பாட்ஸ் இல்லாம நீட்டா கிளியரான ஒரு ஸ்கின் வேணுமா, ஸோ ஒரு பளிச்சுன்னு உங்களுக்கு ஒரு ஸ்கின் வேணுமா, இந்த மாதிரி பவுடர் நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். 4 மந்த்ஸ் பேபில இருந்து எல்லாருமே தாராளமா யூஸ் பண்ணலாம். அது போக வித்தின் 1 மந்த்லயே உங்களுக்கு அந்த ஸ்கின் க்ளோ ஆகுறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அது போக எந்த ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷனும் வராம இது ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இந்த குளியல் பவுடர் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி பண்றதுங்கிற வீடியோ நான் ஃபுல்லா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்களால பண்ண முடியலன்னா எங்க கிட்ட வாங்கிக்கலாம். இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த பவுடர் பண்ணுறதுக்கு 1.5 கிலோ அளவுக்கு பாசி பயிர் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா காய வைக்கணும். மார்னிங் ஒரு 10 o'clock போட்டிங்கன்னா ஈவினிங் வந்து 4 o'clock எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1 டே ஃபுல்லாக வந்து காஞ்சாதான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெடாமல் வண்டு வைக்காமல் இருக்கும். நீங்கள் வாயில் போட்டு பார்க்கும்போது மொறு மொறுன்னு இருக்கணும். இந்த மாதிரி நல்லா காஞ்ச பிறகு ஒரு பக்கெட்டுக்கு இதை மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து கஸ்தூரி மஞ்சள், இது ஒரு 250 கிராம் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு உங்கள் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது, ஸ்கின் ஷைனிங்காக இருக்கிறதுக்கு க்ளோவாக இருக்கிறதுக்கு ரீசன் இது தான். ஸோ இது வந்துட்டு ஜென்ஸுமே யூஸ் பண்ணலாம். பூசு மஞ்சள்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுதான் ஜென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இது யூஸ் பண்ணால் லைட்டாக அந்த பேபி ஹேர்ஸ் தான் போகும், திக்கான ஹேர்ஸ் ரிமூவ் ஆகாது. ஸோ இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதையும் நல்லா காய வச்சு பக்கெட்டுக்கு மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ரோஜா இதழ், இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதுவும் ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி அவங்க காய வச்சு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் இருந்தாலுமே ஒரு தடவை காய வச்சுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இதையும் நல்லா காய வச்சுட்டு பக்கெட்டில் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆவாரம் பூ, இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு எல்லா ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லேருந்தும் ப்ரிவெண்ட் பண்ணும், தேமல் அலர்ஜி இது போல் எதுவுமே வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். வெயில் காலத்தில் அதிகமாக வேர்க்குறவங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை சரி செய்ய யூஸ் பண்ணும். இதோட ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையும் நல்லா காய வச்சு பக்கெட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது வந்து வெட்டி வேர், இது நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் மிஷினில் நீங்கள் கொடுக்கும் போது லைட்டாக நீங்கள் கட் பண்ணி தான் கொடுக்கணும், இல்லைனா ஒழுங்காக அரையாமல் கொஞ்சம் அந்த நார் நாராக இருக்கும். இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வாசனைக்காக தான், உங்களுக்கு வேர்வை ஸ்மெல் வராமல் இதை ப்ரிவெண்ட் பண்ணும். இது நீங்கள் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா ஒரு 6 hours கிட்ட உங்களுக்கு அந்த வேர்வை ஸ்மெல்லே வராமல் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதையும் நல்லா காய வச்சு அந்த பக்கெட்டில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது செம்பருத்தி பூ. ரோஜா பூ மாதிரியே செம்பருத்தி பூவும் உங்கள் ஸ்கின் ஷைனிங், உங்கள் ஸ்கின் க்ளோக்கு தான் நம்ம சேர்க்குறோம். இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது ஆல்ரெடி அவங்க காய வச்சுருப்பாங்க, இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை காய வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1.5 கிலோ பாசி பயிருக்கு 1/2 கிலோ கடலைப்பருப்பு. இதையும் நல்லா காய வச்சு பக்கெட்டுக்கு மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பூலாங்கலங்கு, இது நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் நல்லா உங்கள் ஸ்கின் ஷைனிங்காக க்ளோவாக இருக்கிறதுக்கு, ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு இந்த பூலாங்கலங்கு சேர்த்துக்கிறோம். இது வந்து 250 கிராம் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா காய வச்சு பக்கெட்டில் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக வந்துட்டு வேப்ப இலை, இது வந்து உங்களுக்கு எல்லா ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும். இதில் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதையும் நல்லா ஒரு 3 நாள் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து 1 கைப்பிடி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். இது அலர்ஜி, தேமல், முகப்பரு எல்லாத்துல இருந்து உங்களை பாதுகாக்கும். அவ்வளோதான், இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. மொத்தம் 9 மூலிகை பொருள் சேர்த்துருக்கும். இப்போ இதை வந்து மிஷினில் நீங்கள் கொடுத்து திரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. மிஷினில் அரைச்சிட்டு வந்த பிறகு ஒரு பிளேட்லேயோ இல்லை டவாலையோ போட்டு இந்த குளியல் பொடியை நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆறினா தான் உங்களுக்கு ஸ்மெல்லும் அப்படியே இருக்கும், ரொம்ப நாள் கெடாமையும் இருக்கும். ஆறின பிறகு தான் நீங்கள் அடுத்த பக்கெட்டுக்கு மாற்றணும். பக்கெட்லேருந்து மாற்றி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நீங்கள் ஒரு சின்ன டப்பாவில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இது வந்துட்டு நாங்கள் சேல்ஸ்க்காக பேக் பண்ணி வச்சுருக்க பேக்கெட். நீங்கள் குளிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நார்மல் வாட்டரில் பேஸ்ட் பதத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் குளிக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபேஸ் பேக் எப்படி போடலாங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூனே ஃபேஸ்க்கு போதுமானது தான். உங்கள் கை கல்ல நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட நான் 1 ஸ்பூன் மட்டும் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் குளிக்கும் போதுமே உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கர்ட் ஆட் பண்ணிட்டு குளிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ மட்டும் இந்த மாதிரி ஃபேஸ் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா வந்து நார்மலாக நீங்கள் டெய்லி குளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. குளிக்கிறதுக்கு 10 மினிட்ஸ் பிஃபோர் பேஸ்ட் பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் லைட்டாக கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுபோக இந்த பவுடர் நீங்கள் யூஸ் பண்ண பிறகு உங்கள் ஃபேஸ் மஞ்சளாலாம் தெரியாது. ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்கிறது கஸ்தூரி மஞ்சள், பூசு மஞ்சள்னு உள்ள சொல்லுவாங்க. அது தேய்ச்சாதான் ஃபேஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு மஞ்சளாக இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ஸ்மே யூஸ் பண்ணலாம் இந்த பவுடர். இப்போ 10 மினிட்ஸ் ஆனதும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பேஸ்ட் எடுத்து அங்கங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாஜ் கொடுக்க ஆரம்பிங்க. மசாஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த சன்டன் பிளாக் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சிக்கோங்க. லிப்ஸ்க்கு மேலே, ஸோ கண்ணுக்கு கீழே அந்த இடம்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கருப்பாக இருக்கோ அந்த இடத்துல இன்னும் நல்லா ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ், மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா அந்த அதெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண பிறகு முன்னே இருந்ததுக்கு ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆகியிருக்கு. இதே மாதிரி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ணுற இந்த குளியல் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ஃபுல் வீடியோவை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலும் ஓகே, உங்களால் பண்ண முடியலன்னா நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம். இது போக வந்துட்டு ஸோ நான் என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்துட்டு மினிமம் 7 ஹவர்ஸ் நான் ஸ்லீப் எடுத்துக்குவேன். ஸோ ரெஸ்ட்டாக ரிலாக்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்கின் வந்து பிரைட்டாக இருக்கும். ஸோ அது போக மொபைல் ஃபோன்ஸ்லாம் அதிகமாக பார்க்காதீங்க. ஸோ மொபைல் ஃபோன்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸே ஒரு கருப்பறிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணுங்கள். அது போக தண்ணி வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி சொன்னதுதான், நீங்க அதிகமா வாட்டர் இன்டேக் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உங்க ஸ்கின் வந்து டீஹைட்ரேட் ஆகாம இருக்கும். அது போக நீங்க ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். சோ ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்றது கிடையாது. உங்க ஃபுல் பாடி நல்லா வேர்க்கிற அளவுக்கு, ஸ்வெட் ஆகிற அளவுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நீங்க பண்ணணும். நார்மலா நீங்க வாக்கிங் போனாலே ஒரு 1/2 hour உங்க ஃபுல் பாடி ஸ்வெட் ஆகிரும். சோ அந்த மாதிரி ஸ்வெட் மூலமா வந்துட்டு அந்த நச்சு பொருள்லாம் உங்களுக்கு வெளியாகி டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி உங்க ஸ்கின்னே நல்லா கிளியரா பிரைட்டா இருக்கும். சோ அதனாலதான் வெயிட் லாஸ் பண்ற எல்லாருக்குமே வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட்டா க்ளோவா தெரியும். ஸோ இதெல்லாம் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. பிளஸ் இன்டேக்ல நல்லா நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. கர்ட் நல்லா சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி இன்டேக்ல நீங்க நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே உங்க ஸ்கின் வந்துட்டு எப்பயுமே நீட்டா பிரைட்டா க்ளோவா இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.